சினிமாவில் காட்டுற சிறை என்பது இதுவரைக்கும் சினிமாவில் சிறை அந்த சிறை காட்டப்படவே இல்லை. உண்மையான சிறை உலகம் வேறு. அட்மிஷன் அடி, அட்மிஷன் அடி, ஆமாம், அது பேர் அட்மிஷன் அடி. உள்ளே போன போக்ஸோ கேஸ் அப்படின்னா ஒரு நாலு சாத்து உங்களுக்கு குனியை வச்சு தங்கு 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 அடிப்பாங்க. ஹோமோ செக்ஸ் அது ரொம்ப அதிகமாக நடக்கும் சிறையில். கண்ணு முன்னாடி நடந்தது, என்னுடைய பிளாக்ல நடந்துச்சு. நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்கிறது, இந்த டேபிளை விட கொஞ்சம் பெருசு, ஆறு அடிக்கு தான் என்னுடைய இடம், 213 இதுதான் என்னுடைய இடம். காலை உணவு 100 ரூபா, ஒரு டீ 50 ரூபா, ஒரு வடை 3 வடை 50 ரூபா, மதிய சாப்பாடு 200 ரூபா, ஒரு ஆம்லெட் 100 ரூபா, முட்டை பொரியல் 300 ரூபா, சிக்கன் 500 ரூபா, ஒரு நாளைக்கு மினிமம் 700 ரூபா இருந்தால் ஒரு ஆள் சாப்பிடலாம். ஒரு மாசத்துக்கு எனக்கு 50,000 ரூபா செலவாச்சு சிறையில். கேன்டீன் இருக்கு பாருங்க, இதை வந்து காவலர்கள் தான் நடத்துறாங்க. இவங்க மேல் அதிகாரிகளுக்கு உயர்த்தி அதாவது சட்டத்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த பணம் போகுது. இவங்க பணம் கெட்டி தான் எடுக்கிறாங்க, மினிமம் 2 கோடி ரூபா எடுப்பாங்க. வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், என்னுடைய பெண்ணீஸ் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கலும் ஃபேக்ட்ரியிலும் சேர்ந்து வந்துருச்சு. வலினா வலி, உயிர் போகிற வலி, சாவட்டும், அதுதானே ஜெயிலில் போட்டிருக்கோம். சுபவீர பாண்டியன் சொன்னது. இவன் என்ன பண்ணுறா, அந்த கம்பியை பிடிச்சி மேலே ஏறி வரோம். இந்த கம்பி பிடிச்சி எப்படியாவது அப்பாட்ட போயிட முடியாதுன்னு அந்த தருணத்தெல்லாம் உடஞ்சிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதாவது 1 மணி நேரம் அழுதேன். இதை விட மூத்த பையன் வந்து வெளியே வந்து கேட்டேன், டேய் நான் அப்பா 6 மாதம் இல்லையே என்ன நினச்சிருந்தேன், நீ எங்கள்கிட்ட போயிட்டுன்னு நினச்சேன். அப்படின்னா எங்கே போயிட்டு நினச்சேன் அப்படின்னு உடனே அழுதுட்டான். அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டாங்க. காலை பிபி கட்டி பிடிச்சிக்கிட்டு சின்ன பையன் கையை அப்படி இழுத்து கொண்டு போயிருக்கேன். இழுத்து கொண்டு போய் என் ஃபோட்டோவை காட்டி, அப்பா அப்பா அப்படின்னா ஏன்னா என்னையை தண்டிச்சாங்க, என் பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணிச்சு. இல்லை இப்போ திமுகக்கு எதிராக இனி நம்ம பேசணுன்னா ஒரு ஒரு அச்சம் இருக்கா? இன்னும் பல மடங்கு வேகத்தோடு நான் கேள்வி கேட்பேன். அநீதிக்கு எதிரான சாட்டை எப்போதும் போல சொல்லணும். பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட சாட்டை துரைமுருகன் அண்ணன் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். சிறைக்கு பிறகான முதல் நேர்காணல் இல்லையாண்ணா? எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். ஒரு அழகான வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. ஏற்கனவே சிறைக்கு போய் மறுபடியும் இப்போ ஒரு சிறைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்குன்னா இந்த சிறை வாசம் எப்படி இருந்தது? வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா சிறை வந்து மிக மிக மோசமானது. சிறை எந்த மனிதனையும் செதைச்சிரும், செதைச்சி அவனை நொறுக்கி தான் அனுப்பும். அதாவது தலைவர்கள் அப்படி போகிறது சிறை வேறு. இப்போ நம்மளை வந்து அவங்க அரசியல் கைதியாக பார்த்தாலும் கூட என்னை வந்து திட்டமிட்டு எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 30 பேர் 30 இருக்கக்கூடிய ஒரு அறை, அதில் 54 பேர் அடைக்கிறாங்க. 54 அவங்க கிட்ட 50 பேர், 50 பேரை 47 பேர் பிடி குடிப்பான் சிறையில். என்னென்னா அந்த 50 பேரை நான் ஒருத்தன் தான் அரசியல் கைதி, அதாவது மக்களுடைய போராட்டத்துக்காக இல்லை விமர்சனம் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிருக்கேன். மீதி 49 பேர் மிக 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 மோசமான குற்றவாளி. 10 பேர் போக்சோ வழக்கு, கொலை கேஸு, அதாவது 8 மாதம் சம்பளம் தரலன்னு சொல்லி பீகார்காரன் ஓனரை கொண்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அப்புறம் ஜிஎஸ்டி கட்டாதவங்க, இந்த மாதிரி கொடுமையான குற்றவாளிகள் உள்ளே இருக்காங்க. இல்லை சிறையில் பீடி குடிக்க முடியுமா? அதை சொல்கிறேன் உங்களுக்கு, மிக மோசமாக இருக்காங்க. இவங்கள்லாம் மன அழுத்தத்தில் இருக்காங்க. இப்போ நான் புத்தகம் படிக்கிறேன், சிறையில் புத்தகம் இன்னும் லைப்ரரி இருக்குது, நான் வெளியிருந்தும் புத்தகங்கள் கொண்டு வந்து படித்தேன், எனக்கு அப்படி டைம் போயிடும். ஆனால் மற்றவனுக்கு வீட்டிலேருந்து பார்க்க மாட்டாங்க, அவன் மன அழுத்தம் இருப்பான். அப்போ அந்த மன அழுத்தத்தில் அவன் எதுவும் சிறையில் தூக்கப்படக்கூடாது, வேறு யாரையும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவனுடைய மன ஓட்டத்தை கட்டுப்படுத்த. இவன்லாம் கண்டிப்பாக சமூகத்தில் குடிகாரனாகவோ இல்லை போதைப்பொருள் அடிமையானதோ இருப்பான். அப்போ அவனுக்கு சிறையில் அவனுக்கு ஏதாவது தேவைப்படுது. அதுக்காக சிறை நிர்வாகமே இல்லீகலாக, லீகல் கிடையாது ஆக்சுவலாக, இல்லீகலாக இல்லீகல், ஆனால் சிறையில் அது லீகல். சிறைக்குள்ளே பீடி விற்கப்படும். ஒரு கட்டு பீடி 350 ரூபா, ஒரு கட்டு பீடி 350 ரூபா ஜெயிலில். வாரத்துக்கு எத்தனை கட்டு வேணும் வாங்கிக்கலாம். இந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்ட் அங்கே சிறையில் வந்து ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு கூகுள் பே நம்பரு. 2 மாதத்துக்கு ஒரு தான் அந்த அக்கௌண்ட்டில் ஆக்டிவாக இருக்கும். நம்ம குடும்பத்துலேருந்து அந்த நம்பரை கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டிலேருந்து 10,000 ஒரு 1 லட்சமோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், 10 லட்சம் கூட போடலாம். ஆமாம், அவன் வாரத்துக்கு 1,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு பீடி வாங்குவான். அப்போ சிறையில் அந்த பீடி வாங்க வழி இல்லாத என்ன பண்ணுவான்னா, இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் போயிருக்கானா நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பான், துணி வச்சு கொடுக்குறது, நமக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, நம்ம பாத்ரூமை கழுவுறது பீடிக்காக. அப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 பீடி, ஒரு துணி துவைச்சு கொடுத்தா ஒரு 3 பீடி, ஒரு ஒரு சட்டைக்கு 3 பீடி, ஒரு பேண்ட்டுக்கு 3 பீடி, 6 பீடி. அதை அவன் துவைச்சி காய வச்சு மடித்து கொண்டு கொடுத்துருவோம் நம்மகிட்ட. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, நமக்கு டீ வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு இப்போ நானே பீடி கொடுத்தேன். முதல்ல நான் என் துணியை நான் துவைச்சிக்கிட்டேன், அப்புறம் என்ன நான் துவைப்பேன். அப்புறம் படம் வந்து நிற்பாங்க 5 பேர் 10 பேர், நாங்கள் பண்ணுறோண்ணே நீங்களாம் பண்ணக்கூடாதுண்ணே, எங்களுக்கு கவனிச்சு விட்டுருங்கண்ணே அப்படிம்பாங்க. வேறு வழி இல்லாமல் நானே பீடி வாங்கி கொடுத்தேன்.
ரெண்டு கட்டு மூணு கட்டு, ஏன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பீடி குடிக்கிறது அப்படிங்கிற சொல்ல வரல, எனக்கு வந்து இயற்கையிலே வந்து எனக்கு வீசிங் ட்ரபிள் உண்டு, டஸ்ட் அலர்ஜி இருக்குது. என்னையை கொண்டு போய் அந்த பிளாக்ல போட்டல கிட்டத்தட்ட 213 நாள் 48 பேருக்கு மாற்றி மாற்றி வெயில் கிடைக்கும், ஒருத்தன் போவான் வருவான் இருப்பான், எல்லாரும் பீடி குடிக்கிறான். ஒரு புகையாக தானே, புகை மண்டலமாக இருக்குங்க. நீங்கள் அதை கற்பனையே பண்ண முடியாது, வார்த்தையில் விவரிக்க முடியாது. சினிமாவில் காட்டுற சிறை என்பது இதுவரைக்கும் சினிமாவில் சிறை, அந்த சிறை காட்டப்படவே இல்லை. உண்மையான சிறை உலகம் வேறு. ஒரு கயிறு எரிஞ்சிட்டே இருக்கும், கயிறு எப்படின்னா உங்களுக்கு வந்து சிறையில் வந்து பீடி உண்டு தீப்பிடி கிடையாது. தீப்பெட்டி இருந்தால் தீப்பெட்டி அந்த இதெல்லாம் இது பண்ணிடக்கூடாது, இல்லை தின்றக்கூடாது. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. பீடி ஏன் தடைங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. தீப்பெட்டி ஏன் தடைங்கிறதுக்கு பீடி கொடுத்துருவாங்க, தீப்பெட்டி தரமாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கங்கு முதல்ல இல்லைன்னா கங்கு எடுத்து வந்துடுவாங்க. அது கிச்சன்லேருந்து கங்கு எடுத்து வந்து அந்த கங்கை வச்சு துணி இருக்குது பாருங்கள், துணியை பழைய வேஷ்டி, பெட்ஷீட்டு, டிஷர்ட்டு, என் பெயிலில் போனவங்க துணியெல்லாம் போடுவாங்க. அது ஜெயில் இதும்பாங்க, என்னென்னா ஜெயிலேருந்து துணியை வெளியே கொண்டு வந்தால் அந்த இது வழக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி ஜெயிலுக்கு அந்த துணி கூட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு சென்டிமெண்ட்டு ஜெயில் துணியை வந்து ஜெயிலே போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க போட்டு போயிடுவாங்க, நல்லா பழைய பெயிலில் போகிறவங்க. அப்போ அந்த துணியெல்லாம் கிழிச்சு 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 இப்போ இந்த இந்த பெட்டிக்கல்லாம் தொங்குதுல்ல சணல் கயிறு மாதிரி, அது மாதிரி இவங்க தொங்க விட்டுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பக்கம் புகை வரும், அது ஜன்னல்லேருந்து இப்போ காத்தடிச்சு வச்சு அந்த புகை இந்த புகை இது சேர்ந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், மோசமாக இருக்கும். இன்னும் வந்து அதுலேருந்து என்னால் மீள முடியல. அந்த அந்த பீடியோட எஃபெக்ட், அந்த புகையோட எஃபெக்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் வேகமாக பேசினா மூச்சு இறக்கிது. இப்போ சாட்டிலே வீடியோ போடும்போது முன்னெல்லாம் கடை கடன்னு சிங்கிள் டேக்கில் பேசுவேன், இப்போ கட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அவ்வளவு. இப்போ இந்த 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 நிகழ்வு அப்படின்றது வந்து 213 நாளும் டே ஒன்லேருந்து. இப்போ இதுக்கு இடையில் எப்படின்னா, நீங்கள் புத்தகம் படிக்கிறேன்றீங்க எழுதுறேன்றீங்க, இதுக்கு இடையில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அதுதான் அதுக்கு இடையில தான் இதை பண்ணது. அதாவது என்னென்னா, இப்போ அவங்க பகல் நேரங்களோ காலையில் ஒரு 6 to 6:30 ஒம்பது மணி இது குளிக்க போவாங்கள்ல, அந்த கேப்பில் கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். அதில் இது பண்ணிக்கிறது பெரும் காலைல 6 லாக்அப் திறந்துருவாங்க. திறந்துவிட்டால் வெளியே ஒரு 3 நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். வெளியேனா ஒரு இந்த சேல் செட்டப் இருக்கணும்னா நீங்கள் பார்த்துருக்கே முடியாது, எங்கேயுமே இல்லை. புழல் செட்டப்பு ஒரு கல்லூரியோட வளாகம் மாதிரி இருக்கும். மேலேயும் கீழே வந்து அடுக்கடுக்காக இருக்கும். கல்லூரி வகுப்பறைகள் எப்படி இருக்கும், ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி கிளாஸ் ரூமு, அப்படி ஒரு 4 ஆப்போசிட்டில் 4, அது மாதிரி மாடியில் 4, மொத்தம் 8. அது வந்து ஒரு பாட் டைப்பில் இருக்கும். அதுக்கு ஒரு காம்பவுண்டு, 3 காம்பவுண்டு. இது மாதிரி சிலைக்குள்ளே ஒரு 10 இருக்கு. ஜெயிலுக்குள்ளே ஒரு ஜெயிலு, புழல் ஜெயில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ரவுண்டாக இருக்குது. இதுக்குள்ளே பிளாக்காக இருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் தனித்தனி காம்பவுண்டு, 3 காம்பவுண்ட் பிடிச்சிருப்பாங்க. எங்கேயுமே தப்பிக்க முடியாது, தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக 3 காம்பவுண்ட்னா ஒரு 20 இருக்கும். ஏறவே முடியாது. அதுக்கு மேலே வந்து இது வச்சுருப்பாங்க, கரண்ட் கம்பிகள் வச்சுருப்பாங்க, மின்சாரம் பாய்ச்சி மின்சார வேலிகள் இருக்கும். தப்பிக்கவே முடியாது, தப்பிச்சா சாவுதான். அப்படி ஒரு இது, அது அதெல்லாம் ப்ரொடெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்கும். இது பண்ணியிருக்கோம். சிறை விதிகள் உண்மையிலே வந்து சிறைவாசிகளுக்கு ஃபேவரானது தான், ஆனால் அந்த விதிகள் எதுவுமே கடைபிடிக்கப்படலை. அதுதான் உண்மை. சிறைவாசிகளுக்கு வந்து யோகா கற்றுக் கொடுக்கணும், சிறைவாசிகளுக்கு வந்து மன ஆறுதலுக்காக வந்து சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து சரியாக அவங்கள அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடத்த மாட்டாங்க. அதுதாங்க பிரச்சனையே. உண்மை விதிகள் உட்பட்டு நடத்தினா சிறைங்கிறது வெல்ஃபேர் தான் சொல்கிறாங்க. சிறையுடைய மிக முக்கியமானதே வெல்ஃபேரு. சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ சிறைச்சாலையே கிடையாது, மத்திய சிறைச்சாலைன்னு போட்டிருக்காது, சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளி. சீர்திருத்தமே இங்கே நடைபெறலைங்கிறதா உண்மை. நீங்கள் உள்ளே போகும்போதே நம்மளுடைய உடைகளை எல்லாத்தையும் கலைச்சிருவாங்க முதல்ல உள்ளே போகும்போதே. பரிசோதனை அப்படிங்கிற பேரில் பரிசோதனை வந்து அது மனிதனாக கூட நம்மளை நடத்த மாட்டாங்க. இப்போ நம்ம அரசியல் கைதினால குறைந்தபட்சம் ஒரு மரியாதை இருக்கும், அதுவும் தெரிஞ்சவங்களுக்கு தான். நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு நாம் கம்பிச்சுக்காரன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான், எத்தனை பேர் நம்மளை தெரியாமல் இருக்கும். இன்னொன்று அங்கே போகும்போது நம்ம கலைஞ்ச தலை ஒரு லுங்கிலாம் கட்டிட்டு போனோம்னா நம்ம சாதாரணமாக இவனும் ஒரு கைதி போல இருக்குது, என்ன தப்பு பண்ணிக்கணும். அவங்க எஃப்ஐஆர் படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சாலும் தெரியும், இல்லை இவர் வந்து திமுக திட்டிட்டு உள்ள வந்திருக்காருனா என்ன திட்டாலும் தெரியாது அவனுக்கு, எதுக்காக போகிறான்னு தெரியாது. ஏ உட்கார்றா அப்படிம்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெரிய டார்ச்சராக இருக்கும். நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி நடைபெறல. ஆனால் காவலர்கள் வந்து என்னை தெரியாத காவலர்கள் மரியாதை குறைவாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி நான் நம்ம யாருன்னு ஒரு முறையும் சொல்லணும். அட்மிஷன் அடி ஆமாம், அது பேர் அட்மிஷன் அடி. ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, உள்ள போனேன் போக்சோ கேஸ் அப்படின்னா ஒரு 4 உங்களுக்கு குனியை வச்சு தங்கு 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 அடிப்பாங்க. கொடுமையான பனிஷ்மெண்ட்டுகள் இருக்குதான் செய்யுது. அது பனிஷ்மெண்ட்லாம் வெளியே சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க. அப்போ எதுக்கு அதிகமான தண்டனைகளை அடி அங்கே விடும் அப்படின்னா, ஹோமோசெக்ஸ் அது ரொம்ப அதிகமாக நடக்கும் சிறையில். இந்த சின்ன சின்ன பசங்க அந்த போக்ஸோலாம் வராங்கல்ல, இந்த பசங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. பெரிய கைதிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள வந்து தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க.
என்னுடைய பிளாக்ல நடந்துச்சு. நைட்டு ஒரு 2 மணி 3 மணி பாத்திருக்கேன், நான் பாத்திருக்கேன் எப்படி சொல்றது நடந்துச்சு. அது உளவியல ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய. நீங்க சிறையில் இருக்கும் போதே சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, உளவியல் ரீதியா வந்து அச்சுறுத்தி மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த கைது அப்படின்னு. உளவியல் ரீதியா நம்மள எவ்வளவு சிதைக்க முடியுமோ சிதைச்சாங்க. இது தனிப்பட்ட முறையிலும் கிடையாது. இப்போ நான் ரொம்ப நான் டிஸ்டர்ப் ஆனது என்னன்னா, இதை கூட இதெல்லாம் கூட நான் வந்து காமெடியாக கூட கடந்து போவேன். நம்ம தனிப்பட்ட முறையில் இதாகனா நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நான் தென்னாட்டு புரட்சின்னு சொல்லி மருது பாண்டியோட வரலாறு கொண்டு போகிறேன், அது உள்ளே கொண்டு போக முடியன்றாங்க. ஏன்னா அதில் வந்து மருது பாண்டியர் வாழை வச்சுட்டுருக்காரு, இது வந்து சிறை விதிகளுக்கு எதிரானது. புத்தகத்தில் ஒரு அட்டப்படத்தில் அது மருது பாண்டியர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் வரலாறு படிக்கக்கூடாது. சரி விடுங்க, பூலான் தேவியர் வரலாறு இருக்குது, அங்கே துப்பாக்கி தூக்கி நிற்கிறாங்க, அது கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதையுமே படிக்கவில்லை. கடைசியில் பார்த்தா முழுக்க முழுக்க வைரமுத்துடைய புத்தகங்கள் படித்த 36 புத்தகம் வாங்கி, தமிழாற்றுப்படை, கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், தண்ணீர் தேசம், அந்த மாதிரியான புத்தகங்கள். அப்புறம் வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய எனது இந்தியா, மறைக்கப்பட்ட வரலாறு, வந்தார்கள் வென்றார்கள், இந்த பொன்னியின் செல்வன், இதுக்கெல்லாம் எந்த கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன்னா, சரி அப்படி என்ன பண்ண பூரா வரலாறு புத்தகமாக வீட்டில் சொல்லி எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா, நிறைய புத்தகம் வருது உங்களுக்கு, அது தர முடியாது. ஏன்னா உங்கள் புத்தகத்தை நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும், நாங்கள் 2500 கைதிகளை பார்க்க வேண்டாமா அப்படின்னாங்க. இவங்க வாங்கி வச்ச புத்தகங்கள் எனக்கு தரவே இல்லை. அது மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க. ஏதாவது ஃப்ரீயாக இருந்துடக்கூடாது, அந்த உளவியல் டைட்டிலே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுல கடுமையாக முயற்சி பண்ணாங்க. எந்த அளவுக்கு இருக்குண்ணா இப்போ இது புரியுது? இப்போ இதை தாண்டி உளவியல் ரீதியாக வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னா என்னெல்லாம்? இல்லை பொதுவான, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு விஷயங்கள்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடெலாம் வந்து கேன்டீன் சாப்பாடு, அதெல்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அது காசு காசுன்னா ஒரு காசுனா அநியாய காசாக இருக்கும். எதுக்கு சிறை சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. சரி, சிறை சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் வந்து அச்சு சோறு, பொங்கல், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட உங்கள் வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத ஒரு மோசமான சாப்பாடாக இருக்கும் அது. அது வந்து துவையல் இப்படி மேலே ஒட்டி வச்சுருவாங்க. அப்படி காலையில் ஒரு 3 மணிக்கு அது தயாராகிடும், அது ஒரு தள்ளுவண்டியில் வரும். நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஈ உட்காந்துருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே சாப்பிட முடியாது. சட்னி இருந்தால் சட்னி தண்ணியாக இருக்கும். சரி, நல்லா சட்னி நல்லா அரைப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5000 லிட்டர் தண்ணி அதில் உள்ளே ஊற்றிடுவாங்க. ஏன்னா 2650 கைதி, 2650 ஒவ்வொரு நாளும் கல்யாண சாப்பாடு மாதிரி நீங்கள் போடணும். அப்படி பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியும்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சிறைவாசிக்கு 130 ரூபா ஒதுக்கியிருக்கு. காலை மாலை இரவு உணவு, ஒரு காலையில் ஒரு தேநீர், அப்புறம் மாலையில் ஒரு கடலை, நிலக்கடலை, அவிச்ச கடலை, அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு முறை சிக்கன். இது வந்து சிறை விதி. முட்டை கொடுக்கணும், அது குண்டாஸ் கைதிகளுக்கு. குண்டாஸ் கைதிகளுக்கு முட்டையும் பாலும் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு பால் படிங்கிறது, ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை, இது சிறை விதி. ஏன்னா அவன் வந்து உயிரோடு இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொடுக்காங்க. ஆனால் அது முழுமையாக வராது, அதில் வந்து பல ஊழல்கள் நடக்குது. அப்போ தண்ணியாக தான் சாப்பாடு வரும், அதை நீங்கள் சாப்பிட முடியாது. 3 வேளையும் சோறு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன் முன்னாடிலாம். இப்போ இந்த வயிறு போட்டது காரணமே சிறை உணவுனால தான். 3 வேளையும் சோறை திங்கும் போது உடற்பயிற்சி பண்ண முடியாது. 3 வேளையும் படுத்துக்கணும் உங்களுக்கு. எனக்கு எப்படி இடம்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த டேபிளை விட கொஞ்சம் பெருசு, 6 அடி, இதுதான் என்னோடய இடம். 213 நாள் இதுதான் என்னோட இடம். இப்படியே கிடப்பேன் இந்த சோறு இருக்கு பாருங்க இந்த சோத்துல இப்படி தலையை எப்படி வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்போம். இப்படியே பிள்ளையில நினச்சிக்கிட்டு, வீட்டை நினச்சிக்கிட்டு, அப்புறம் புக்கு ஒரு 1.5 மணி நேரம் புக்கு படிக்கும், 24 மணி நேரம் புக்கு படிக்க முடியாது, பைத்தியமாக மாறிடுவோம், அவளும் படிக்க முடியும், ரொம்ப சங்கடமாக இருக்காது. இவ என்ன சொல்கிறது, படமாகவே எடுக்கலாம் முழுமை, இப்போ யாருமே இது வரைக்கும் படமாக எடுக்கலாம், அவ்வளோ ஒரு ரொம்ப வேதனையாக இருக்கும் எனக்கு தொடர்ச்சி. அப்போ என்ன, நமக்கு என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது, கம்யூனிகேஷன் கிடையாது. வாரத்தில் ஒரு முறை தான் அலைபேசி பேச முடியும், அது 9 நிமிடங்கள் தான். வீட்டில் பிள்ளைக்கூடம் சரியில்லை, அது சரியில்லை, வாடகை கட்டணும், பேங்களும், அதை பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஓடிடும். நல்லா இருக்கியான்னு கூட கேட்க முடியாது. அப்புறம் வழக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே கட்டாயிரும் அடுத்த கால். அதாவது கொடுமை என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு 10 முறை வீட்டுக்கு பேசுவோம், நம்ம நினச்சா வைக்கலாம், அங்கே என்னென்னா 9 நிமிஷம் ஆகிடும், கட்டாயிரும். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை தான் காத்திருக்கணும், ஒரு வாரம் காத்திருக்கணும், ஒரு ஃபோனுக்கு 1 வாரம் காத்திருக்கணும். அந்த புதன்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னா எனக்கு புதன்கிழமை ஃபோனு ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்கு வரும். அந்த காலையில் ஒரு 9 மணிலேருந்து இப்படி பார்த்துட்டே உட்காந்துருவோம், எப்படா ஃபோன் காவலர் வருவார், எப்படா வருவார்னு அந்த இயக்கம்லாம் வாழ் சொல்லி. அப்போ தான் நான் வெளி உலகத்துடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்தேன்.
இப்போ வெளியே எவ்வளோ சொர்க்கமான வாழ்க்கை இருக்குது. எப்போ நினச்சாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், படத்துக்கு போகலாம், டீ குடிக்கலாம், ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்லாம், காசு இருக்கோ இல்லையா, வெளியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கடா, எதுவுமே வேணாமடா, ஒரு 50,000 சம்பளம் தான் அப்படி அப்படிலாம் தோணும்ல. இயல்பே சொல்கிறேன், எதுவும் வேண்டாம், இந்த யூடியூப் கிட்டியூப்புக்கு எதுவுமே வேண்டாம், பேசாமல் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைமலாம் யோசிக்க தோணுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இவ்வளவு முடக்கிறாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த இந்த சிறைவாசத்தை வச்சு நம்ம வந்து நம்ம உண்மையானவன், நம்ம அந்த நாட்டுக்கானவன், நம்ம வந்து எந்த தப்பும் செய்யலை நிரூபித்து காட்டணும், நம்மளை பழி வாங்கினவங்கள வந்து நம்ம வந்து முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வெறி வந்துச்சு. நீ விடக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிறையினால அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சினிமாலேயே நம்ம நிறைய பார்க்குறோம் எப்படியெல்லாம் இருக்கும் சிறை அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லை அதே தப்பு செஞ்சவங்களும் அடிப்பாங்க, சொல்ல ஹோமோசெக்ஸ் பண்ணவங்களாம் கட்டுமையாக போட்டு அடிப்பாங்க, சிறைக்குள்ளே இல்லீகலாக யாராக பண்ணாங்களோ அவங்களும் அடிப்பாங்க. மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி இப்போ அரசியல் கைதியை கூட்டு போயிச்சு அடிக்கிறது அந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. நான் இப்போது சிறையில் இருக்கும்போது இந்த பக்கம் இப்படி ஒரு பயணம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வீடு அப்படிங்கும்போது ஒரு பொருளாதாரம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிந்தனைகள் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா, என்ன நான் வீடு கட்டுறதுக்காக ஒரு 20 லட்சம் ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். சரி, ஒரு 2 வருஷமாக சேர்த்து சீட்டு போட்டு கோகுளம் ஃபைனான்ஸில் சீட்டு போட்டு அந்த சீட்டை அப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து வீட்டுக்கு வீடு இடம் வாங்கியாச்சு, வீடு கட்டுக்கான அஸ்திவாரம் போடணும்னு அந்த பணத்தை எடுத்து வச்சோம்ல, அதனால் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டான். இப்போ வீடு கட்டல, அது வழக்கில் மொத்தமாக 17-20 லட்சத்தில் ஒரு 12 லட்சரூபா காலி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எப்பா நீ என்னமோ பண்ணு, நீ யார்ட்டையும் கை நட்டி கடன் வாங்கிறாத, யார்ட்டையும் கை நட்டி காசு வாங்கிறாத, நகையை கூட அடகு வச்சுக்கோ, இல்லை கார் இருக்குது காரோட ஆர்சி புக்கு கூட வந்து அடகு வச்சு பணம் வாங்கிக்கோ, யார்ட்டையும். அதனால அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை நமக்கு சிறையில் இல்லை. ஆனால் சிறையோட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஜீரோக்கு போயிடுச்சு. சிறையில் இருக்கும்போது இல்லை, வெளியே வந்து பார்த்தா என்னென்ன வடிவம் சொல்லுவாங்கல்ல, இன்னும் வட்டக்கிணறு வட்டாத கிணறுங்கிற மாதிரி தரிசாயிடுச்சு. திருப்பி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது அது வந்து இந்த இந்த வழக்குகள் கொடுத்த பரிசு எனக்கு. ஆனால் அது ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அது ஒரு ஆறுதல் இருந்துச்சு, ஏன்னா என்ன ஒரு சுதாரிப்பாக இருந்ததுனால ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் கஷ்டம் கஷ்டம் தானே, நம்ம மனைவிக்கு என்ன சேர்த்து வச்ச காசுலாம் கரையுதுன்னு அவளுக்கு ஒரு கஷ்டம். நானும் வந்து ஒரு தேவையில்லாத கைதுக்கு வந்து 7 மாதம் முடக்கி போட்டு நம்ம பொருளாதாரியாக முடக்கினது திட்டமிட்டு பண்ண மாதிரி தோணும் தோணுச்சு எனக்கு. ஆனால் இப்போது உணவு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இப்போ இந்த மாதிரி தான் அந்த உணவு தான் நீங்களும் சொல்ல, அந்த உணவு தான் என்னென்னா 3 வேளை இந்த உணவு பாருங்கள், இதுக்கு கேன்டீன் இருக்கிறதுல 1000 கணக்கில் பணம் போட்டுக்கலாம்னு சொல்லி. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு 100 ரூபா, ஒரு டீ 50 ரூபா, ஒரு வடை 3 வடை 50 ரூபா, மதிய சாப்பாடு 200 ரூபா, ஒரு ஆம்லெட் 100 ரூபா, முட்டை பொரியல் 300 ரூபா, சிக்கன் 500 ரூபா. ஒரு நாளைக்கு மினிமம் 700 ரூபா இருந்தால் ஒரு ஆள் சாப்பிட்லாம். பிஸ்கட் 10 ரூபா இருக்கு பாருங்க, 10 ரூபா பிஸ்கட் வந்து 5 பாக்கெட் வந்து 100 ரூபா, 20 ரூபா ஒரு பாக்கெட்டு, எல்லாமே 3 மடங்கு. சிறையில் வந்து நான் திருவள்ளூர் இதுக்கு போகும்போது, திருவள்ளூர் சிறைக்கு போகும்போது என்னோடய செருப்பு ஷூ போட்டு நான் ஷூ போட்டிருந்தேன், ஷூ போ சிறைக்குள்ள போட்டு போடன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போ செருப்பு இல்லைன்ட்டு நான் வெறும் காலோட தான் போனேன். கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்து வந்து எனக்கு 9 நம்பர் 10ஆம் நம்பர் இது, ஆனால் 8ஆம் நம்பர் வாங்கி கொடுத்துட்டாங்க தெரியாமல், அதனால் செருப்பு பத்தலை. புழலுக்குள்ளே செருப்பு இல்லாமல் நம்ம கழிவறைக்கெலாம் போக முடியாது இல்லையா. அப்போ செருப்புக்கிறேன், செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க, என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அதாவது சிறையில் போட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, 2200 ரூபா செருப்புன்றாங்க. அந்த செருப்பு வெளியே என்னென்னா 350 ரூபா, உள்ளே 2200 ரூபா. அப்பட்டமான ஒரு, ஆனால் வேறு வழி இல்லை, அங்கே அதுதான் நிலைமை. ஒரு மாதத்துக்கு எனக்கு 50,000 ரூபா செலவாச்சு சிறையில், ஒரு மாதத்துக்கு என்னுடைய செலவுகளுக்கு மட்டும். அப்படி நான் சாப்பிடவும் மாட்டேன், ரொம்ப கொஞ்சோன்னு சாப்பிடுவேன், ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த அளவை கொடுத்துருவாங்க. இல்லை இப்போ இந்த காசு இருந்ததுன்னா நம்ம இஷ்டப்பட்டது சாப்பிட்லாம் அப்படின்றது, இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது இல்லை, அங்கே கொடுக்குறதுல நம்ம வாங்கிக்கலாம். அன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு மிளகு சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூரி போடுவாங்க. பூரி வந்து 2 பூரி 300 ரூபா நம்ம அது வாயில் வைக்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் 300 ரூபா. ஏன் இவ்வளோ காசு அப்படின்னா, இந்த சிறை கேன்டீன் இருக்குது பாருங்கள், இதை வந்து காவலர் தான் நடத்துகிறாங்க, 4 காவலர் எடுப்பாங்க, 2 மாதத்துக்கு 4 காவலர். இவங்க மேல் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரி, அதாவது சட்டத்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த பணம் போகுது. இவங்க பணம் கெட்டி தான் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு லஞ்சம் கொடுத்து இதை இந்த கேண்டீன் எடுக்கிறாங்க. ஸோ 2 மாதம் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கணும், அதாவது 2 மாதத்தில் குறைந்தபட்சம் என்ன சொல்கிறாங்க, 2 கோடி ரூபா மினிமம், 2 கோடி ரூபா எடுப்பாங்க. ஒரு 1000 பேராக அந்த கேண்டீனில் சாப்பிடுவாங்க, அது 2500 சிறைவாசியில் ஒரு 1000 பேராக அந்த கேண்டீனில் சாப்பிடுவாங்க, கேண்டீன் வடை, கேண்டீன் டீ. இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதுனால அவ்வளோ நோய்கள் எனக்கு வந்துச்சு. காசு கொடுத்து நோயை தான் வாங்க முடிஞ்சுது, ஏன்னா மோசமான ஆயில், சுகாதாரம் இருக்காது. சிறைவாசியில் வச்சு தான் சமைப்பாங்க, சமைக்கிறதுக்கு வெளியே வந்து ஆள் கூட்ட முடியாது. சிறைவாசிகளில் இந்த ஏதாவது ஒரு கேஸில் வந்தவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்கல்ல, கஞ்சா கேஸில் இருக்கவங்க 5 வருஷம் 4 வருஷம் ரிமாண்ட்லேயே இருப்பாங்க, அவங்கள சமைக்க பயன்படுத்திக்குவாங்க. அவன் என்ன சமைச்சு தருவான், இன்னொன்று பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ், பீகார், உத்தர அந்த ஒரிசா
இங்கே இருக்கக்கூடிய கஞ்சா கேஸில் வந்திருக்காங்க பாருங்க, இவங்க தான் சமைப்பாங்க, அவன் அவனுடைய ஸ்டைலுக்கு சமைப்பான், வெளியிட்டீங்க, அவரையும் சிறையில் நீங்க சந்திச்சீங்க இல்லையா? ஆமா, அது அதுதான் வாழ்க்கையில் நான் உச்சபட்ச கொடுமை என்னன்னா, நான் விதியை நம்புறது இல்ல. சிவசங்கர் பாபா பத்தி பேசின நானும் ஒரே இடத்துல, சிவசங்கர் பாபாவும் ஒரே இடத்துல, என்னன்னா நக்கல் அடிச்சாரு. இன்னைய ஒரு காவலர் போய் அறிமுகப்படுத்தாரு, இவர் தான் சாட்டை துறைமுறை. ஆமா, இவர் கூட என்னை பத்தி பேசினாரு, என்னை பத்தி பேசினீங்கல்ல அப்படின்னு. ஆமா அப்படின்னா, அது நீங்க உங்களுக்கு தெரியாம பேசிட்டீங்க அப்படிங்கிறது. உடனே என்னையா தெரியாமல் பேசினேன், நான் எதுக்கு குழந்தைங்களை பண்ண போகிறேன், டீச்சரே அழகாக இருப்பா, அப்புறம் குழந்தைய பண்ணணும் அப்படி அப்படியே சொன்னார். இந்த வார்த்தையே அப்படியே சத்திய வார்த்தையாக சொன்னார். நான் ஷாக்காகிட்டேன். அவன் ஜாலியாக இருந்தாருங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துடும். அவருக்கு மாதுளம்பழம், தயிர் சோறு, மாதுளம்பழம், வாழைப்பழம் பண்ணி சாப்பிடுவார். இதெல்லாம் அளவுட்டு தான் அவருக்கு கொடுத்தாங்க. மாதுளம்பழம் அளவுட்டு தான், மாதுளம்பழம் ஆப்பிள் வந்து நம்ம மனு மூலியமாக அளவுடு, மனுப்பொருள் வாங்கிட்டு வராங்க இல்லையா, அவங்க கொடுக்கலாம். அவர் மாதுளம்பழம், நல்ல தயிர்ச்சோறு, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தலை தலை தலைன்னு நல்லா இருந்தார். உள்ள அவருக்கு எந்த குறையும் இல்லை. அப்போ தான் பார்த்தா அவர் காசு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுக்கு தான் சிறை வந்து. எப்படி இருந்த அந்த சந்திப்பு? அதோட முடிஞ்சிருச்சு. ரெண்டு மூணு தடவை சந்திச்சோம், பெருசாக அவர் பேசிக்கல. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து இந்த தவறும் செய்யலை, அரசாங்கம் வந்து அதாவது அரசாங்கம் சார்பாக ஒரு ஆள், அந்த அரசு சார்ந்த ஒரு ஆள், அவங்க வந்து என்னுடைய இடத்த எழுதி வாங்கறதுக்காக தான் என்னை திட்டமிட்டு இந்த வழக்கை போட்டாங்க. இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு, நான் எல்லா வழக்கையும் உடச்சி வெளியே வருவேன், நீங்கள் வெளியே வந்து என்னை பாருங்கள் அப்படின்னாரு. சரி, வெளியே வந்து நான் ஒரு பேட்டி கேட்க தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். சாட்டைக்கு முதல் பேட்டியை உங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னாரு. நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், அதை பார்க்க போகிறதில்ல. என்னென்னா, அவருடைய மனநிலையில் வந்து அந்த இடத்த எழுதி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிப்பாங்க போல இருக்கு. அதாவது அந்த இந்த வழக்குக்கு அப்புறம் இந்த இடத்த எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த வழக்குலேருந்து உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஆள் கேட்டதாக என்கிட்ட சொன்னார். ஆனால் இப்போ இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு இயல்பு வாழ்க்கையிலிருந்து நம்ம விலகி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான். இதில் வந்து நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் இருந்ததா? இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து அதுதான் உண்மையிலே இந்த சிறை எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னென்னா, இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் சிறையில், மற்றபடி வந்து மிகப்பெரிய பாடம் சிறை கொடுத்த பாடம் என்னென்னா, என் வாழ்க்கையில் நான் யார் பின்னாடி போகணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப துணையாக இருந்துச்சு. நிறைய பேரை நான் நம்பி ஒப்படைச்சிட்டு போன வேலையில் வந்து அவங்க நான் இல்லாத போது அதை கண்டுக்கவே இல்லை, நிறைய துரோகங்கள் பண்ணாங்க. சில பேரை நான் வந்து சரி, இவங்க நம்ம வாழ்க்கையில் இவங்களும் ஒருத்தங்க நினச்சவங்க தான் அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள், நான் ஒரு கட்சி தலைவர் என்பதை தாண்டி சொந்த அண்ணன் போலவே வந்து என்னை சிறையில் வந்து ஒரு முறை தான் பார்க்க வந்தார். ஒரு முறை தான் பார்க்க முடிஞ்சு தவறால, ஆனால் வீட்டுக்கு ஒரு மூணு முறை போனார். அவர் வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, ஃபோன்லேயே பேசிடலாம். ஆனால் போய் ஆறுதல் சொல்லி பிள்ளைங்களோட பேசி ரிலாக்ஸ் பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி கூப்பிட்டு கூட கேட்டிருக்காரு. எதுவும் பொருளாதார உதவி வேணால் சொல்லுமா சொல்லுமானு மனைவிட்ட ரெண்டு மூணு ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை வேணும்னா. ஜெயிலுக்கு வந்து வந்து பார்த்த போது கேண்டீனில் எதுவும் பணம் போடணுமாடா, என்ன வேணும், எதுவும் எல்லாமே கேட்டார். கட்சி தலைவரை தாண்டி அது நாங்கள் அவர் கட்சிக்காரங்க உயிரை கொடுத்து நின்றாங்க. சூரியட்டி நிப்பாட்டதாக இருக்கட்டும், மனு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், என் மனைவி வந்து அவங்கள கூட்டு வந்து சென்னையில் வந்து வீட்டில் தங்க வச்சு, கட்சிக்காரங்க வீட்டில் தங்க வச்சு அங்கேருந்து அவங்கள சிறைக்கு கூட்டு வந்து பார்க்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், எல்லா வேலையிலும் பார்த்தாங்க. அப்புறம் இங்கே என்னோடய வீட்டுக்கு இபி பில் கட்டுறது, நான் இருந்து என்னென்ன பண்ணுவானோ இப்போ அதெல்லாம் எதுவுமே அவங்க நம்ம ஒப்படைச்சு வர மாட்டோம் இல்லையா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தது வந்து திருச்சி தம்பி மகிழன் சரவணன் எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வீட்டில் மனைவி பிள்ளைகளை எல்லாம் பிரிஞ்சிருந்தீங்கன்றது அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அங்கே பேசிக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கும்? என்ன, நான் ரொம்ப உடஞ்ச தருணம் வந்து அதுதான். ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு என் பையனும் மனைவியும் பார்க்க வராங்க. நான் என்ன பையனை உள்ளே கூட்டு வரேன்னு சொல்கிறேன். மூத்த பையன் இதுக்கு போயிட்டான். அப்போ உள்ளே வந்து ஒரு அங்கே வந்து 4-5 அடி இருக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து. இங்கே 50 பேர் நாங்கள் அங்கே நிற்பாங்க, அவங்க ஒரு 50 பேர் நிற்பாங்க, அவங்க பார்வையில் 2 பேர் கூட வரலாம். அப்போ காபோன்னு ஒரே கூப்பாடாக இருக்கும், அந்த என்ன பேசணும்னே கேட்காது, நம்ம வாயை கூச்சி வச்சுக்கிட்டு தான் கத்தி கத்தி பேசணும், தொண்டையே வலிச்சிடும், அப்படியே நீ ஃபேன் வேற ஓடாது, ஃபேனே இருக்காது, அப்படியே வேர்த்து ஊற்றும், அதில் கடந்து கத்தணும், நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கத்தி பேசணும். இப்போ இதில் என்னென்னா, டிரைவர் வந்து தம்பி வந்து என் பையனை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் வந்து அவள் அது பார்வையாளருக்கு ஒரு இருக்கை அங்கே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கட்ட மாதிரி சிமெண்ட் கட்டை, அதில் உட்காந்துருக்காங்க. இவன் என் குரலில் நான் கத்தி கத்தி பேசினால என் குரலை கெட்டு இந்த பையன் பார்த்துட்டான், என் சின்ன பையன் பார்த்துட்டான். பார்த்தோடனே அவன் அங்கேருந்து அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான். நான் உடனே வந்து இல்லை, அவன் பேர் ஆதன், அவன் பேர், நான் லட்டு லட்டு தான் கூப்பிடுவேன், ஆளுங்களை கொள்ளுன்றிருப்பான்ட்டு என் லட்டு லட்டுன்னு கூப்பிட்றேன். இவன் என்ன பண்ணுறான், அந்த கம்பியை பிடிச்சி மேலே ஏறி வரான். இந்த கம்பி பிடிச்சி எப்படியாவது அப்பாட்ட போயிட முடியாதுன்னு அந்த தருணத்தெல்லாம் உடஞ்சிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதாவது 1 மணி நேரம் அழுதேன், போய் உட்காந்து 1 மணி நேரம் அழுதேன். வந்து மேலே ஏறி வரான், நான் தூக்கிட்டு போன்ட்டேன். நீ தூக்கிட்டு போனோடனே அவன் என்ன பண்ண, இப்படியே போகிறான். அப்போ என்னடா வாழ்க்கை இது, ஒரு சின்ன பிள்ளை மனசில் என்ன எந்த இது இருக்கும்,
இதை விட மூத்த பையன்ட்ட வந்து வெளியே வந்து கேட்டேன், டேய் நான் அப்பா 6 மாதம் இல்லையே என்ன நினச்சேன்னா நீங்கள்ட்ட போயிட்டேன்னு நினச்சேன். எனக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன காரத்தில் வச்சு ரெண்டு சும்மா சாதாரண கேட்குறாங்க, இந்த காமெடி கேட்டேன். அப்போ ஒன்று போய்ட்டு என்ன நினச்சேன், நீங்கள்ட்ட போயிட்டேன்னு நினச்சேன். எங்கே போயிட்டு நினச்சேன் அப்படின்னா உடனே அழுதுட்டான், அவன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டாங்க, இல்லைன்னு நினச்சிட்டான். அவனை என் காட்டவே இல்லை 6 மாதம், அவன் எங்கேயுமே வரலை. எனக்கு ஷோ என்னடா வாழ்க்கை ஆகி போச்சு. அதான் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வழி வேதனை. நைட்டு 12 மணி 1 மணிக்கு எஞ்சி பிள்ளை போய் தேடி, ஒரு ரூமாக போய் தேடிருக்கான் சின்ன பையன், ஒரு ரூமாக திறந்துருந்து அப்பா எங்கே இருக்காரு அப்பா எங்கே இருக்காரு தேடுறது. இதை விட ஹிம்மா என்னன்னு சொல்லி கட்சியில் பொறுப்பாளர் அவர் சொன்னார், எல்லோரும் பார்க்க போயிருக்காங்க வீட்டுக்கு, காலை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு சின்ன பையன் கையை அப்படி இழுத்து கொண்டு போயிருக்கான், இழுத்து கொண்டு போய் என் ஃபோட்டோவை காட்டி அப்பா அப்பா அப்படின்னு இருக்கான். இப்போ என்னையை தண்டித்தாங்க, என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வெளியே வந்து கேட்டக்கப்புறம் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. சார் என்னடா இது, நம்ம எந்த தப்பும் செய்யலை, நம்ம யார் சொத்தையும் அபகரிக்கலை, மனல் அள்ளி வைக்கலை. பேசுறேங்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்காக 11 மாதம் முடக்கி போட்டு என்னுடைய பொருளாதாரத்தை பூரா முடக்கி, இப்போ சீமானனை உரிச்சு கொடுத்த உற்சாகத்தில் நான் உயிரோடு வாழ்கிறேன் அவ்வளோதான். இல்லைன்னா வேற ஒரு ஆளாக இருந்தால் அரசியலே வேணாண்டு ஓடிருப்பான். அந்தளவுக்கு தான் அவங்க எனக்கு அடக்க முடியும், இருக்கவே கூடாது. இதை விட ஒரு வார்த்தையை ஒரு முக்கியமான ஒரு ஆள் பதிவு பண்ணியிருக்காரு சிறையில், அவருக்கு வந்து யூரின், எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன், என்னுடைய பென்னிஸ் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நார்மலாக ரொம்ப சொல்லப்போனால் ஒரு எரெக்ஷன் ஆனால் இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும், அது மாதிரி நார்மலாகவே ஆயிடுச்சு. புண்ணாயிடுச்சு அப்படி. ஏன்னா சிறையுடைய அந்த கழிவறையை பயன்படுத்தி சிறையில் கொடுத்த மருந்தை போட்டு அது என்னென்னா இந்த மருந்து நம்ம ஸ்டீராய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டீராய்டு மருந்து போட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கலும் ஃபேக்ட்ரியிலும் சேர்ந்து வந்துருச்சு. வழின்னா வழி, உயிர் போகிற வழி, யூரின் போக முடியாது, சலம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் என்னடா வாழ்க்கையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஒரு ஆணுக்கு வந்து. வேற என்ன வெளிப்படையே சொல்கிறேன் நான், எல்லாருக்கும் உள்ளது தான் அது. அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆள்கிட்ட நம்ம எங்கள் மனைவி பேசி ஒரு ஈழத்தமிழர் மூலமா இப்படி ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு, நீங்கள் திமுகவில் சொல்லி கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க, இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சாவட்டும், அதுக்கு தானே ஜெயிலில் போட்டிருக்கோம். சுபவீர பாண்டியன் சொன்னது இப்படியே சொல்லி சாகட்டும், அது தானே ஜெயிலில் போட்டிருக்கோம். உண்மையிலே ஸ்டாலின் அவர்களோ உதிநீர் ஸ்டாலினோ என்னை பழி வாங்கலை, அவங்களுக்கு நான் பேசினது கூட தெரியுமான்னு கூட தெரியாது. பழி வாங்கினது யாருன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான், இவங்கிட்ட தான் அவங்கள நம்ம விமர்சிச்சிருக்கோம்ல, அந்த பழியை தீர்த்து கொள்வதற்காக எங்கள் கட்சியிலேருந்து போன ராஜீவ்காந்தி, சுபவீர பாண்டியன் இது மாதிரியான ஆட்கள் தான் எடுத்தெடுத்து காணொலியில் அனுப்பிச்சு வழக்கு போட வச்சு திட்டமிட்டு என்னை முடக்கியிருக்காங்க. இவங்க தான் பண்ணது, ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே என்னை தூக்கி உள்ளே போடுறது. இப்போ அவங்க நேரடியாக செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து விடவே கூடாது. பன்னன் திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து என்னுடைய விடுதலைக்காக முயற்சி பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணனே சீமான் அண்ணன் என்னென்னா அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யார்ட்டையும் வந்து நேரடியாக பேசவும் முடியாது. கட்சிக்காரங்க போராட்டி தான் நீ ஒளியை கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னா இன்னும் 1 வருஷம் உள்ள வச்சிருப்பாங்க. நீ 1 வருஷம் உள்ளே வைக்கணும்னு அவங்களுடைய நோக்கம், 1 வருஷம் உள்ள வச்சுட்டா மொத்தமாக முடிஞ்சிடுவான், வெளியே வந்து அவன் நடமாடவே முடியாது, நோய்வாய்ப்பட்டுரும்ல உங்களுக்கு, நோய்வாய்ப்பட்டு அந்த அதில் மீண்டு வர முடியாது, பொருளாதாரம் முடங்கிடும், அப்போ குடும்பம் அவனை விடாது, பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய குடும்ப பாருங்கள். இப்போ இந்த சிறை பிரவேசம் இதெல்லாமே வந்து உங்களை இன்னும் எழுச்சியோடு நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரி என்ன வைக்குதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இடையில் ஒரு மனநிலை வந்தது வேணாண்டா நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம், எந்த ஒரு மனநிலை? இல்லை ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு கொடுத்துருக்குது சிறை வந்து. இந்த அரசியல் தான் நம்மளை பழி வாங்குது, இந்த அரசியல் பேச போய் தான் நம்ம முடக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளும் மனைவி குடும்பம் நான் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த அரசியலை இன்னும் தீவிரமாக இன்னும் முழுமையாக இன்னும் சாணக்கியத்தனமாக பேசணும். எந்த அரசியலால் நம்ம வீழ்த்தப்பட்டோமோ எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இன்னும் தீவிரமாக யார் தவறு செய்தாலும் அதை வந்து சரியான முறையில் கேள்வி கேட்கணும். மக்கள் அதாவது அண்ணன் சீமானை எப்பவுமே சொல்லுவார், மக்கள் உன்னை ரசிக்கிறான் ஆனால் மக்கள் உன்னை நேசிக்கணும், அந்தளவுக்கு நீ மாறணும், உன்னை நீ இன்னும் வளர்த்துக்கணும். இப்போ கூட சமீபத்தில் சொன்ன உன்னை இன்னும் நீ வளர்த்துக்கணும், இன்னும் பண்படணும், இன்னும் பக்குவப்படணும், ஒரு நல்ல தலைவனாக மாறணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. அதை தான் நான் நினைக்கிறேன், இன்னும் பக்குவப்பட்ட இடத்துல எல்லாரும் நேசிக்கிறேன். நாம் தான் திமுக வந்து நல்லது செஞ்சால் நான் பாராட்ட தான் போகிறேன், திமுக தவறு செஞ்சால் இன்னும் பல மடங்கு வேகத்தோடு நான் கேள்வி கேட்பேன். அநீதிக்கு எதிரான சாட்டை எப்போதும் போல சொல்லலாம், அதான் சொல்றேன். இல்லை இப்போ திமுக எதிராக இனி நம்ம பேசணும்னா ஒரு அச்சம் இருக்கா? அச்சம்லாம் இல்லை, ஆனால் என்னன்னா முன்னாடி வந்து நான் வந்து சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது இப்போ அவங்க எப்படிலாம் நம்மளை லாக் பண்ணுறாங்க, எப்படி வழக்கு போடுறாங்க, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இந்த 11 வழக்குகள் மொத்தமாக தெரிஞ்சிருச்சு. எந்த வார்த்தை வழக்காக மாறும், எந்த செயல்பாடு வழக்காக மாறும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எது பண்ண சும்மா இருந்தாலும் வழக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு குறைந்தபட்ச ஒரு நியாயம், நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் வேணும்ல, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை சிறையும் இந்த வழக்குகளும் கற்றுக் கொடுத்துருக்குது, அதன் அடிப்படையில் இனி செயல்படுவேன். ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நன்றி, ரொம்ப நன்றிங்க.